ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இனிமே மிஸ்கி டென்ஷன் ஜாப்லெஸ் ரீஇன்கார்னேஷன் சீசன் 1 பார்ட் 2 எபிசோட் 16 அப்படி நீங்கள் மற்ற எபிசோட பார்க்கல சொன்னீங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரியும் மறக்காமல் கீழே லைக் பண்ணுறேன் அப்படி நீங்கள் லைக் பண்ண வேண்டியதை நம்ம சேனலில் மொத்த ஆடியன்ஸ்க்கு ரெக்கமெண்ட் ஆகும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக் நான் வச்சுக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம் எபிக்கோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ரூடேஸோட கேங்க தான் காட்டுறாங்க அவங்களும் ட்ராவல் பண்ணி போயின்னு இருக்காங்க இவங்களும் நல்லா ட்ராவல் பண்ணக்கப்புறம் இப்போ தான் அவங்க அந்த சிட்டிக்கே வந்து சேர்றாங்க இப்போ தான் நம்ம கிரீஸ் சொல்கிறான் இதுதான் அந்த சிட்டி இதுதான் அந்த மிலிஷோட மிலிஷியன் கேபிட்டல் இங்க தான் நான் சொல்ல போனா போய் ஆகணும் இது கேட்ட நம்ம ரூடேஸும் நீ வந்து தனியா போது சரியில்லை யாரையாச்சும் கூட கூட்டுன்னு போலாம்ல இல்ல இல்ல நான் வந்து பாத்துக்கிறேன் ஏன்னா நான் நிறைய இடத்துக்கு டிராவல் பண்ணிருக்கேன் அதுவும் தனியா தான் அதனால இதெல்லாம் எனக்கு கை வந்த கலை இப்படின்னு அவனும் போகிறான் அப்போ தான் நம்ம ஐரிஸும் கேட்குறா நீ வந்து அத்தை வாட்டி என்னை மீட் பண்ணனா எனக்கு குக்கிங் சொல்லித்தா என்னது குக்கிங்கா எதுக்கு நீ அதை கற்றுக்கலான்னு இருக்க இது கேட்டோடனே நம்ம ஐரிஸும் வெக்கப்படுறா அதுவும் நம்ம ரூடியஸை பார்த்து வெக்கப்பட்டுருக்கான் சரிப்பா நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு நம்ம கிரீஸும் அங்கேருந்து டாட்டா காட்டிட்டு போகிறான் இவனும் போகும்போதே சொல்கிறான் நீங்கள் வந்து போகிறது தான் போகிறீங்க மிலிஷனோட கேபிட்டலுக்கு தானே போகிறீங்க நீங்கள் அப்படி போனால் கன்ஃபார்மாக அங்கே இருக்க கேபிட்டல் கில்டுக்கு விசிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் சீனில் இவங்க அந்த கிங்டம்குள்ளே போந்துடுறாங்க அந்த கிங்டம் பார்க்க ரொம்பவே ரிச்சாக இருக்குது இதெல்லாம் எதுக்கு ரிச்சாக இருக்குன்னு உங்களுக்கு போக போக வர எபிசோட்ல தான் புரியும் நெக்ஸ்ட் சீன்ல இவங்களும் ஒரு ரூமுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க இப்போதான் நம்ம ரூடியஸே சொல்றான் அந்த மானா லைட் வந்து நம்ம டீமன் கான்டினென்ட்ல இருந்து இப்போதான் நம்ம ஒரு ஹியூமன்ஸ் இருக்க சிட்டிக்கே வந்திருக்கோம் அதாவது 1.5 வருஷம் ஆயிருக்கு இங்க வர்றதுக்கு இதனால தான் நான் ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நம்ம கொஞ்ச நாளைக்கு இங்க மிலிஸ் கிங்டம்ல தான் இருக்க போறோம் ஏன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி மிலிஸ் கிங்டம்ல இருக்க ஆளுங்க வந்து ரொம்பவே ரிச்சான் அதுவும் இல்லாம நம்ம கில்டர் நிறைய வேலை செஞ்சா நம்மளுக்கு பணமும் கிடைக்கும் ஏன்னா நம்மளுக்கே தெரியாது இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கு போகும்போது அங்க பணம் கூட அதிகமா இருக்கலாம் அதுக்கு கூட இந்த பணம் யூஸ் ஆகலாம் அதுவும் இல்லாம நம்ம வந்து நம்ம ரூசட்டோட நோட்டாரிட்டியை ஏத்த போறோம் நோட்டாரிட்டியை ஏத்தும் போது நம்ம ஹெல்ப் பண்ற ஒவ்வொரு பர்சனுக்கும் நம்ம இந்த டாலை தரப்போறோம் இவனும் அந்த டாலை காட்டலாம் இதை பார்த்தா நம்ம ரூசட்டும் ஓ இதை தான் நீ அத்தனை நாளா செஞ்சிருந்தியா நம்ம வந்து யார் யாருக்கு ஹெல்ப் பண்றோமோ எல்லாருக்கும் இந்த டாலை தரணும் அதுவும் இல்லாம அவங்களுக்கு நம்ம சூப்பர்டை பத்தி நல்ல நல்ல விஷயமா சொல்லணும் இதனால நோட்டாரிட்டி நல்லாவே ஏறும் இப்போதான் நம்ம ரூடியஸும் சொல்றான் இந்த மாதிரி நம்ம நாளைக்கு லீவ் எடுக்க கூடாது அதாவது அந்த லீவ்ல வந்து நான் இதே மாதிரி நிறைய டால்ஸை செய்ய முடியும் அதுவும் இல்லாம என்னோட பேரண்ட்ஸ்க்கும் என்னால லெட்டர் எழுத முடியும் அந்த லெட்டர் வச்சுதான் நம்ம வந்து சேஃபா இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும் இவனும் ஜனவேன வந்து சொல்றான் இந்த மாதிரி நான் என்னோட ஃபேமிலிக்கு லெட்டர் எழுதி பல வருஷம் ஆச்சு அதனால நான் லெட்டர் எழுதி அவங்களுக்கு நான் சொல்ல போறேன் இப்படின்னு இவனும் டிசைட் பண்றான் அவனும் திரும்பிட்டு ஆமா நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண போறீங்க இதை கேட்ட நம்ம ஐரிஸும் நான் வந்து காப்ளின்லாம் அழிக்க போறேன் இதை கேட்டக்கப்புறம் நம்ம ரூடியஸும் நம்ம ஐரிஸை பத்தி யோசிச்சு பார்த்துன்னு இருக்கா அப்போதான் நம்ம ரூசட்ட சொல்றான் நீ வந்து யோசிக்காத நான் வந்து நம்மளோட ஐரிஸை ப்ரொடெக்ட் பண்றேன் அவளுக்கு எதுவும் ஆகாது இதை கேட்ட அவளும் எனக்கு வந்து என்ன ப்ரொடெக்ட் பண்ண தெரியும் அதுவும் இல்லாமல் நான் தனியாக தான் போக போகிறேன் காப்ளின் சொல்லிக்க இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் நம்ம ரூடியஸும் சரி நீ வந்து காப்ளின்ன தனியாக வேலி இவனும் இப்படி சொல்லிட்டு நம்ம ரூசட்டை பார்த்து கண் அடிக்கிறான் இந்த மாதிரி நீ தான் அவளை பார்த்துக்கணும்னு ஆனால் நம்ம ரூசட்டுக்கு தான் புரியவே இல்லை அவனும் முழிச்சுன்னு இருக்கான் நெக்ஸ்ட் சீனில் நம்ம ரூடியஸை தான் காட்டுறாங்க அவனும் லெட்டர் எழுதலான்னு உட்காந்துருப்பான் ஆனால் அவனுக்கு என்ன எழுதுறதுன்னே தெரில இதனாலேயே அவனும் ஏதாச்சும் ஐடியா வருமா அப்படின்னு அங்கே இங்கேன்னு பார்த்துன்னு இருக்கான் அப்போ தான் ஏதோ ஒரு கேங்கு அங்கே இருக்க பையனை கிட்னாப் பண்ணிட்டு போகுது இதை பார்த்து நம்ம ரூடியஸும் திரும்பவும் கிட்னாப்பிங் ஆனால் எனக்கு இதை காப்பாற்றலாம் பிடிக்கல ஆனால் டெட்டனில் ரெண்டு ரூல் இருக்குது முதல் விஷயம் பசங்களை காப்பாற்றுங்க ரெண்டாவது விஷயம் எப்பயுமே பசங்களை காப்பாற்றுங்க இப்படி சொல்லிட்டு பைப்பில் அவனோட வாண்டு அவனோட ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணின்னு போகிறான் இவனும் ஃபாலோ பண்ணி போய் பார்த்தா தான் தெரியுது அது ஒரு ஏரியா தான் அங்கே தான் இவங்களும் ஒழிஞ்சின்னு இருக்காங்க நம்ம ரூடியஸும் அங்கே இருக்க டப்பாவில் தான் ஒழிஞ்சின்னு இருக்கான் இவனும் அந்த டப்பாக்குள்ளேருந்து யோசிச்சுன்னு இருக்கான் இப்போ நான் தான் ஏதாச்சும் ஒன்று பண்ணி அந்த பையனை காப்பாற்றி அவனும் போல இப்படின்னு இவனும் அங்கே கையை விட்டுணுன்னு இருக்கான் பார்த்தா ஏதோ ஒன்று மேலே அவன் டச் பண்ணுறான் இது வந்து ஒரு துணி அதுவும் இல்லாமல் இது ரொம்பவே சாஃப்டாக இருக்குது இதோட ஷேப்பும் எனக்கு தெரிஞ்ச மாதிரிதான் இருக்குது என்னதுரா அது அப்படின்னு இவனும் தூக்கி பார்க்குறான் இப்போ தான் இவனுக்கே புரியுது இது ஒரு பேண்டி இதை பார்த்தா அவனும் பேண்டின்னு கத்திடுறான் இதனால் அங்கே இருக்க ஆளுங்களுக்கும் கேட்டது அங்கே இருக்கவனும் அங்கே இருக்க லீடர் கிட்டே போய் சொல்லிடுறான் இந்த மாதிரி நம்ம ஏரியாக்குள்ளே எவனோ ஒருத்தன் பூந்துட்டானா அங்கே இருக்க ஆளுங்களும் ஏ தம்பி யாருப்பா நீ இதெல்லாம் பார்த்து நம்ம ரூடியஸும் உங்கள் கையில் வேறு வழியும் இல்லையா இதனால் அந்த பேண்டியை இவனோட மூஞ்சில் மாட்டிக்கிறான் இதை பார்த்து அவங்களும் ஏய் யார்ரா நீ நானா நான் தான் ரூசட் நான் வந்து டெட்டன் பாட்டிலேருந்து வந்திருக்கேன் உங்களுக்கு அசிங்கமாகவே இல்லையா நீங்கள் வந்து கிட்னாப்பிங் பண்ணுறீங்க இப்படி சொல்லிவிட்டு அவனும் அங்கே இருக்க ஆளுங்க மேலே அட்டாக்லாம் பண்ணி எல்லாரையும் அடிச்சு போட்டுடுறான் இவனும் அங்கே இருக்க பையன் கையில் போய் கேட்குறான் ஏ பையா நீ எப்படி இருக்க நல்லா தானே இருக்கேன் இவனா அந்த பையனை பார்க்கும்போது இவனுக்கே இப்போ தான் தோணுது இந்த மாதிரி இந்த பையனை ஆல்ரெடி மீட் பண்ண மாதிரி இருக்குது இந்த பையனை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க அதாவது நம்ம தேர்ட் எபிசோடில் நம்ம செல்ஃபியை தொலை பண்ணாங்களே அவன் தான் இவன் இவனும் அந்த பையனை பார்த்து நடக்கும்போது அங்கே ஒரு பொண்ணு வந்து அதுவும் ஹேய் நீ யார் அப்படின்னு கேட்குது இதை பார்த்து நம்ம ரூடியஸும் அதுவும் அறகுறையாக இருக்கா இதனாலே இவனும் எது எதுவும் பண்ணிருக்கான் அந்த பொண்ணும் இவன் மூஞ்சில் என்ன இருக்குன்னு நோட்டீஸ் பண்ணிது ஏன்னா அதோட பேண்டி தான் போல இதனாலே அந்த பொண்ணு நம்ம ரூடியஸ் மேலே அட்டாக் பண்ணலான்னு வந்து இருந்தாலும் நம்ம ரூடியஸ் அதுலேருந்து ஈஸியாகவே டாச் பண்ணி தப்பிச்சுன்னு இருக்கான் அப்போ தான் அது கூடவே வந்த இன்னொரு பொண்ணும் அட்டாக் பண்ணுது அதுவும் வாட்டர் பாலை வச்சு அட்டாக் பண்ணால் நம்ம ரூடியஸும் ஃபயர் அட்டாக் பண்ணுறான் இதனால் அங்கே ஒரு புகை மூட்டமே ஆயிடுது இவங்களும் அப்படியே சண்டை போட்டு நடக்கும் போது அப்போ தான் அங்கே ஒரு குடிக்காரனும் வரான் அவனும் வந்துட்டு
ஏய், எல்லாத்துக்கும் தயாராயிரு. ஏன்னா நீ இப்போ பண்ணது ஒரு தப்பான விஷயம். இப்போ இதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுது. இதெல்லாம் கேட்ட நம்ம ரூடேஸும் இதை வந்து எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. இந்த மனுஷனை பார்க்க ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் அவனுக்கு இருக்கு. அவனும் இவன் மேலே அட்டாக் பண்ணலன்னு வரான். இருந்தாலும் நம்ம ரூடேஸ் அவனோட மேஜிக் அட்டாக் யூஸ் பண்ணுறான். இவன் என்னதான் மேஜிக் யூஸ் பண்ணாலும் அது ஈஸியாக அவனோட கத்தியை வச்சு வெட்டி போட்டு வரான். இதனாலே நம்ம ரூடேஸ்க்கும் தெரிஞ்சுது இதுக்கு மேலே நம்ம அட்டாக் பண்ண வேஸ்ட் தான். அதனால அவனும் டிஃபென்சிவ் அட்டாக்கே பண்ணுறான். அவனும் அங்கே இருக்க ஏரியாவை அப்படியே கொல கொலன்னு மாட்டிடுறான். இதனால அவனோட காலும் அதில் மாட்டிக்குது. என்னதான் இருந்தாலும் அவனோட கையை வச்சு அவனும் ஈஸியாக வெளில வந்துடுறான். இதை பார்த்து நம்ம ரூடேஸும் அங்கே ஒரு வாழை எழுப்புறான். இருந்தாலும் இவன் அவனோட சுவாடை வச்சு வெட்டி போட்டாங்க அட்டாக் பண்ணனாராம். இருந்தாலும் நம்ம ரூடிஸ் கையில் தான் டீமனை இருக்குல்ல. இதனால அவனோட அட்டாக் எல்லாம் கணிச்சு அவனும் பயங்கரமாக டேச் பண்ணிருக்கான். இவனால் ஓரளவுக்கு தான் டேச் பண்ணும்போது இருந்தாலும் அவன் அட்டாக் பண்ணனால அங்கே இருக்க பேண்டியும் வந்தது. இவனோட ஃபேஸும் ரிவீல் ஆயிது. ரூடிஸோட ஃபேஸை பார்த்தோன்னே அந்த பர்சனும் அவனோட கத்தியை அப்படியே கீழே போட்டுறான். அவனும் ரூடின்னு சொல்கிறான். இந்த நிக் நேமை வச்சு ஒரே ஒரு பர்சன் தான் என்னை கூப்பிடுவான், அது எங்கள் அப்பா தான். நெக்ஸ்ட் சீனில் இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஹோட்டலில் உட்காந்து தான் பேசின்னு இருக்காங்க. நம்ம பாலும் ரொம்பவே சீரியஸாக உட்காந்துருக்கான். ஆனால் நம்ம ரூடியஸ் அவனை ஆக்ரோஷமாக்குற ஒரு ஏரியாவை தான் பார்த்துன்னு இருக்கான். இப்போ தான் நம்ம பாலே கேட்குறாரு, ரூடி நீ வந்து எவ்வளோ தூரம் சர்வே பண்ணதை நினச்சா எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. ஆமாம் ஆமாம், எனக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே? இதை கேட்டு நம்ம பாலம் ரொம்பவே ஆச்சரியமாயிடுறான். அவனும் கேட்குறான், இந்த மாதிரி நீ என்னோடய மெசேஜை பார்க்கவே இல்லையான்னு. என்னதே மெசேஜா, எங்கே ஓட்டினீங்க? அப்போ நீ எத்தனை நாளாக என்ன பண்ணுந்த? இதை கேட்ட நம்ம ரூடியஸும் சந்தோஷமாக சொல்கிறான், இந்த மாதிரி இது ஒரு பெரிய ஸ்டோரி தெரியுமா? ஃபஸ்ட்டு நான் ஒரு சூப்பரில் இருக்க ஒரு மெம்பரை மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் ராய்கசு டவுனில் எங்களுக்கு சில பிரச்சனையும் வந்தது. ஆனால் எப்படியோ நாங்கள் அங்கேருந்து தப்பிச்சிட்டோம். அதுவும் இல்லாமல் நாங்கள் டீமன் காண்டினென்ட்லேயும் சர்வே ஆகி அங்கேருந்து தப்பிச்சு வந்தோம். இதுக்கப்புறம் நாங்களும் டோல்டியா வில்லேஜுக்கு வந்தோம். அங்கே ஒரு சின்ன பிரச்சனை நடந்தனால என்னை ஜெயிலில் போட்டாங்க. இருந்தாலும் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே நான் தீர்த்து வச்சிட்டேன். இதனாலே அவங்களும் என்னை ஏற்றுக்கினாங்க. அதுவும் இல்லாமல் அங்கே பிரச்சனையை நான் தீர்த்து வச்சேன். இப்படின்னு நம்ம ரூடேஸும் அந்த விஷயத்தையும் சொல்லிருக்கான். அதுவும் இல்லாமல் நிறைய விஷயத்த சொல்கிறான். இப்போ தான் நம்ம பாலே சொல்கிறான், இப்போ எனக்கு புரியுது, இந்த மாதிரி 1.5 வருஷமாக நீ ஜாலியாக சுற்றிருக்க, அதுவும் டைம் பாஸ் தான் நீ பண்ணியிருக்க. இல்லை இல்லை, நான் வந்து கஷ்டமான டைமையும் அனுபவிச்சிருக்கேன். ஆனால் நான் சொல்கிற விதம் தான் இப்படி இருக்குது. நான் சொல்கிற விதம் வேணால் நல்லா ஜாலியாக சுற்றின மாதிரி இருக்கலாம். சரி ஓகே, அப்போ எதுக்கு நீ டீமன் காண்டினென்ட்டில் நம்ம ஆளுங்க தேடவே இல்லை? இது கேட்ட நம்ம ரூடியஸும் இப்போ தான் அந்த விஷயத்தையும் நினச்சி பார்க்குறான். இப்போ தான் அவனே சொல்கிறான், இந்த மாதிரி நான் வந்துட்டேன், இந்த விஷயம் எதுக்கு என் மூலையில் தோணவே இல்லை. உனக்கு மற்றவங்களெல்லாம் ஹெல்ப் பண்ண டைம் இருக்குது, ஆனால் நம்ம ஆளுங்களை தேட உனக்கு டைமே இல்லைல்ல. நீ சொல்கிறது எப்படி தெரியுமா இருக்குது? நீ ஒரு பொண்ணு கூட ஒரு பாடி கூட ஒரு வெக்கேஷன் போன மாதிரி இருக்குது. நீ மிலிஸில் வந்து ஒன்றுமே பண்ணல. ஏன் மிலிஸில் வந்ததுக்கப்புறமும் நீ வந்து மூஞ்சில் ஒரு பேண்ட்டியை போட்டேன்னு இங்கேயும் ஹீரோ ஆகலாம் தான் ட்ரை பண்ணேன். ஏன் நான் இப்படி பண்ணக்கூடாதா என்ன? நான் வந்து நம்ம ஐரிஸை சேஃபாக வச்சுக்கணும் தான் பார்த்துக்கினேன். இதுக்கெல்லாம் ஓமலை தப்பு சொல்ல முடியாது. ஐரிஸ் அது ஃபிலிப்ஸோட பொண்ணு தானே? அந்த பொண்ணு வேறு ரொம்பவே அழகாக இருப்பாள். ஏன்னா அவங்க அம்மா வேறு ரொம்பவே அழகாக இருந்தாங்க. அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு தானே எவ்வளோ இது பண்ணுற. அப்போ தானே உங்கள் லவ் அஃபேருக்கு யாருமே வரமாட்டாங்க தடையான்னு. இதை கேட்டால் அந்த பக்கத்தில் இருக்க பொண்ணும், நீங்கள் வந்து உங்கள் பையன் கையில் இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. இது கேட்டால் அவரும், ஹெய் நீ இது ஃபேமிலி மேட்ரு, இதுக்குள்ளே நீலாம் நடுவில் வராத, நீங்களாம் பொண்ணுங்களை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதியே இல்லை. ஆமாம் இந்த அழகான பொண்ணு யார்? அதுவும் இல்லாமல் அம்மாக்கோ லீலியாக்கோ தெரியுமா என்ன? நீங்கள் ஒரு அழகான பொண்ணு கூட உட்காந்துருக்கீங்கன்னு. இல்லை அவங்களுக்கு எப்படி தெரிய போகுது? அப்போனா ஷுவர் எனக்கு வந்து ஒரு தம்பியோ இல்லை தங்கச்சியோ திரும்பவும் கிடைக்க போகுது. இப்படி சொல்ல இருக்கும்போது அவரே ஒரு மூஞ்சிலே பஞ்சு விட்டுறாரு. இதனால நம்ம ரூடேஸும் அங்கே விழுந்துடுறான். இப்போ தான் அவரே சொல்கிறாரு, ஹெய் நீ வந்து ஜேன் போர்ட்லேருந்து தானே வந்திருக்க? ஆமாம் அங்கேருந்து வந்தால் உங்களுக்கு என்ன வந்தது? நம்ம ரூடேஸும் நம்ம பால் அடிக்கலான்னு வருவான். ஆனால் நம்ம பால் வந்து ஈஸியாகவே அதெல்லாம் டாச் பண்ணிடுறாரு. ஆனால் நம்ம ரூடேஸ் கையில் தான் டீமனை இருக்குல்ல. இதனால அவனும் அவனோட டீமனை யூஸ் பண்ணுறான். இதனால அவரோட மூவியும் இவன் கணிச்சு இவன் அடித்து விட்டுறான். இவனும் அதே டைமில் அவனோட மேஜிக் யூஸ் பண்ணுறானா? இதனால நம்ம பாலும் அங்கேயே விழுந்துடுறான். இவனும் அவன் மேலே உட்காந்து பயங்கரமாக அடிக்கிறான். அவனும் அடிச்சு என்ன சொல்கிறான், இந்த மாதிரி நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தேன்னு தெரியுமா டேட்? ஆனால் நீ நினச்சா இதுக்கும் மேலே நல்லாவே பண்ணியிருக்கலாம். இல்லை என்னால் நல்லா பண்ணியிருக்க முடியாது. இவனும் பாலோட கண்ணு பார்க்குறான். இதனால அவனுக்கு ஒரு ஆன்சைட்டி ஆகிது. இவனும் பஞ்ச் பண்ணலான்னு வருவான். பார்த்தா ஏதோ ஒரு குட்டி பொண்ணு வந்து தடுக்குது. அதுவும் சொல்லுது, போதும் நிறுத்துங்க. இப்போ தான் நம்ம ரூடியஸே அது யாருன்னு பார்க்குறான். பார்த்தா நான் தான். இதை பார்த்து நம்ம ரூடியஸும், ஹே நான் உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா? நான் உன்னோட பெரிய அண்ணன். இவனும் அவனோட சென்டென்ஸை முடிக்கலான்னு வருவான். அதுக்குள்ளே அவளும், நீ வந்து எங்கள் அப்பாவை அடிக்கிறதை நிறுத்து, நீ எதுக்கு எங்கள் அப்பாவை புல்லிங் பண்ணிருக்க? இதை கேட்ட அவனும், என்னது புல்லிங் பண்ணுறேன்னா? அதுவும் நானா? இவனும் அப்படியே சைட்லலாம் பார்க்குறானா? அங்கே இருக்க பீப்புள்ஸ் எல்லாருமே இவனை தான் பார்க்குறாங்க. அதுவும் ஒரு மாதிரியா? இதனாலே இவனும் டிசைட் பண்ணுறான், இந்த மாதிரி நாளைக்கே நான் மிலிஸ் காண்டினென்ட்டுக்கு போகலான்னு இருக்கேன். இப்போ தான் நம்ம பாலே சொல்கிறான், இந்த மாதிரி போனா வில்லேஜ்லையும் என்னோடய மெசேஜை நான் ஸ்டிக் பண்ணி வச்சுருந்தேன். நீ ஒரு ட்ராவலர் தானே? அதுவும் இல்லாமல் நீ ஒரு அட்வென்ச்சரர். அப்பயும் நீ அதை பார்க்கவே இல்லை. இதை கேட்டு நம்ம ரூடேஸும் ரெகுலேட்டாக ஃபீல் பண்ணுறான். அவனும் சொல்கிறான், நான் இதை எப்படி மிஸ் பண்ணேன்? அப்போனா போனா வில்லேஜ் வந்து சேஃபாக இல்லையா? அப்போனா செல்ஃபி அவள் எப்படி இருக்கா? ஹெய் இப்போவும் உங்கள் அம்மா மேலே உனக்கு அக்கறையே இல்லைல்ல. இப்போ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் உனக்கு முக்கியம் இல்லை. அப்போனா அம்மா ஒன்றும் கிடைக்கலையா? ஆமாம் உங்கள் அம்மாவும் கிடைக்கல, லீலியாவும் கிடைக்கல, ஐஷாவும் இல்லை.
இதனால தான் நாங்கள் ஒரு சர்ச் க்ரூவே உருவாக்கணும். ஆனால் சர்ச் க்ரூ எதுக்கு மற்றவங்களுக்கு என்ன பண்ணுது? ஏன்னா அந்த மோனோ கேம்பிலிட்டி லைட் வந்தனால அங்கே இருக்க நிறைய பேர் டெலிபோர்ட் ஆனாங்க, சில பேர் காணாமல் போயிட்டாங்க, அதுலேயும் நிறைய பேர் டீமன் காண்டினென்ட் அண்ட் மற்ற காண்டினென்ட்டுக்கு போயிட்டாங்க. இதனால அவங்களும் செப்பரேட்டாக பிஞ்சிட்டாங்களா, இதனால சில பேர் அடிமையாக அவங்களும் நடத்த ஸ்டார்ட் பண்ணாங்க. இதனால தான் இந்த குரூப்பை வச்சு நாங்கள் அவங்கள கிட்னாப் பண்ணி இவங்களை சேஃபாக வைக்கலாம்னு நாங்கள் பார்த்துன்னு இருக்கோம். இதை வந்து நீ புரிஞ்சுப்பேன் நினச்சேன், ஆனால் நீ புரிஞ்சிக்கவே இல்லை. இதெல்லாம் கேட்ட அந்த பீப்புள்ஸும் ஒரு மாதிரி பார்க்குறாங்களா, இதை பார்த்தோன்னே நம்ம ரூடி எஸ்கே இவனோட பாசிட்டிவ் விஷயம் தான் ஞாபகம் வருது. அதாவது இவனோட பாஸ்ட்லேயும் இதே மாதிரி தான் பீப்புள்ஸ் இவனை ஒரு மாதிரி பார்த்தாங்க. இதனாலேயே இவனுக்கும் அன்சைட்டி ஆகி அங்கேருந்து போயிடுறான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம ரூடேஸும் அவனோட பெட்டில் சோகமாக உட்காந்து அந்த விஷயத்தை பற்றி தான் யோசிச்சு பார்த்துன்னு இருக்கான். இவனும் அப்படியே யோசனை இருக்கானா, அப்போ தான் நம்ம ஐரிஸும் வந்துட்டு இன்னைக்கு நாள் எனக்கு நல்லாவே போச்சு அப்படின்னு அவளும் சொல்லான்னு வருவா. அப்போ தான் அவளே நம்ம ரூடேஸை பார்க்குறான். நம்ம ரூடியஸும் அங்கே சோகமாக உட்காந்துருக்கானா, இதை பார்த்தா அவளும் யார் இப்படி பண்ணான்னு சொல்லி நான் பார்த்துக்கிறேன் அவங்கள, என்னதான் இவ கேட்டாலும் நம்ம ரூடியஸ் கம்முன் தான் இருக்கான். இப்போ தான் நம்ம ரூடியஸ்ட்டே கேட்குறான், ஆமாம் ரூடியஸ் உனக்கு என்னதான் ஆச்சு, இன்னைக்கு இதே சிட்டியில் எங்கள் அப்பாவை நான் மீட் பண்ணேன், அவரும் இதே சிட்டியில் தான் இருக்காரு, அந்த பர்சன் என்ன உன்னை திட்டுற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொன்னானா என்ன? இதை கேட்ட நம்ம ரூடியஸும் கம்முன்னு உட்காந்துருக்கான். இதை பார்த்த நம்ம ஐரிஸும் அவனை நான் கொல்லாமல் விட மாட்டேன், ஹேய் நீ வந்து ஃபேமிலி மேட்டர்லேருந்து கொஞ்சம் தூரமாரு. ஆனால் அவன் நம்ம ரூடியஸை திட்டான், ஆனால் நம்ம ரூடியஸ் நம்மளுக்காக எவ்வளோ விஷயத்த பண்ணியிருக்கான், அதுவும் இல்லாமல் அவன் டெய்லியும் உழைப்பான். அப்படி நீ நம்ம ரூடியஸை கம்ஃபர்ட் ஆக்க ட்ரை பண்ணும். இதை கேட்ட நம்ம ஐரிஸும் கிட்ட போயிட்டு நம்ம ரூடியஸை நல்லா சந்தோஷமாக்கலாம் ட்ரை பண்றா. என்னதான் இவ ட்ரை பண்ணாலும் நம்ம ரூடியஸ் வந்து அப்படியே சேடாக தான் இருக்கானா, இதனாலே அவளும் கட்டி போச்சுக்கிறா. அவளும் கட்டி போச்சுக்கினே சொல்றா, ரூடியஸ் என்னை மன்னிச்சிரு, என்னால் உன்னை அவ்வளோ சந்தோஷமாக்க முடியல, ஏன்னா எனக்கு அந்த மாதிரி சந்தோஷமாக்க தெரியல. இதை கேட்ட அவனும் நீ மன்னிப்பெல்லாம் கேட்க தேவையில்ல, தேங்க்யூ ஐரிஸ், நீ வந்து எவ்வளோ விஷயத்த எனக்காக பண்ணிருக்கு. இவன் இப்படி சொல்கிறதோட இங்கே எபிசோட் 16 வந்து முடியுது. இதே மாதிரி மற்ற எபிசோடெலாம் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. மறக்காம கீழே நெக்ஸ்ட் எபிசோட் வேணும்னு கமெண்ட் பண்ணுறேங்க, அப்போ தான் எனக்கு தெரியும் நெக்ஸ்ட் எபிசோடுக்காக எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறீங்கன்னு. அப்படி நீங்கள் லைக் பண்ணலாம்னா லைக் பண்ணுறேன், ஏன்னா நீங்கள் லைக் பண்ண வேண்டியதாக நம்ம சேனலும் மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. இவங்க இந்த வீடியோ தான் முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சிக்கிறேன். உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனரா.